நான் ரகுநாத் கிருஷ்ணா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எலிஃபனி. இந்த வீடியோ தொடர்ல நாம 50 வகையான கற்பனை வடிவங்கள்ல யானை வரைவது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம வரைய போறது டீத்தோவன். ஜெர்மனியோட மியூசிக் கம்போசர் லுட்விக் வான் பீத்தோவன்னால இன்ஸ்பயர் ஆன ஒரு கற்பனை வடிவம். இங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு கோடு போட்டு தும்பிக்கையிலேருந்து தலை வரைக்கும் வரைஞ்சிக்கலாம். அப்படியே அவனோட காதை வரைஞ்சிக்கலாம். அப்புறம் முதுகு, அப்படியே கால் பார்த்துக்கோங்க. தும்பிக்கையிலேருந்து தலை நின்ற மாதிரி இருக்கு, தலை தூக்குன மாதிரி. அதுக்கப்புறம் காது, நின்ற நிலையில் ஒரு உடம்பு. இங்கே ரெண்டு கோடு வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் அந்த முதுகு மடிஞ்ச ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்புறம் தும்பிக்கையோட திக்னஸை மெல்லிசாக ஆரம்பித்து அவன் வாய் வரைக்கும் வரைஞ்சிக்கலாம். அப்புறம் சிரிக்கிற மாதிரி ஒரு கண்ணக்குழியை வரைஞ்சிக்கலாம். அவனுக்கு க்யூட்டாக ரெண்டு பல்லு கொடுக்கலாம். அதனால்தான் அவன் டீத்தோவன். அவன் நின்றபடி இருக்கான், பின்னுக்காலில் நிற்கிறான். அதனால் முன்கால் ரெண்டுமே தூக்கிட்டு அவன் வந்து ஒரு இசை அமைக்கிற மாதிரி ஒரு வரைய போகிறான். பானை மாதிரி பெரிய வயிறை கொடுத்துட்டு ரெண்டு காலனால் அவன் நிற்கிறான். அதை வரைவாங்க. இப்போ டீத்தோவன் இசை அமைக்கிறார். இப்போ ஒரு ரவுண்டாக ஒரு கண்ணு வரையலாம். கண்ணு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். கை ரொம்ப மெலிசாக வரைஞ்சிட்டோம், அதனால் இன்னொரு கோடு போட்டு திக் ஆக்கிக்கலாம். அவருக்கு அழகாக ஒரு வால் கொடுக்கலாம். இப்போ டீத்தோவனை வரைஞ்சிட்டோம், கலர் கொடுக்கலாம். இப்போ நம்ம இவனை கலர் பண்ணுறதுக்கு ப்ளூ எடுத்துக்கிறோம். நல்லா பார்க்க இந்த சைடு வந்து லைட் வருது. இப்போ இங்கேருந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரே மாதிரி ஸ்லாண்டிங் ஸ்ட்ரோக்ஸ் போட்டுகிட்டே வரணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு பாஸில் லைட்டாக கலர் பண்ணுங்கள். கலர் ஏற்றுட்டிங்கன்னா திருப்பி ஒயிட் பேப்பரை வர வைக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கலரை லைட்லேருந்து டார்க்குக்கு கொண்டு போகலாம். நம்ம நிறைய கலர் ஏற்றிட்டோம்னா திருப்பி ஒயிட் பேப்பர் வரவே வராது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தலையில் லைட் படுற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வெள்ளையாகவே விட்டுருவோம். திருப்பி அதே இடத்துல திருப்பி கலர் பண்ணிகிட்டே வரும். கலரை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு வரும். அதில் முடிஞ்ச வரைக்கும் பேப்பரை தொடாமையே வரையிறது பாருங்கள். சில நேரம் அப்படியே பண்ணணும்னா கீழே ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அது மேலே கையை வச்சுட்டு வரைங்க. அப்போ தான் உங்கள் ட்ராயிங் ஸ்மட்ஜ் ஆகாமல் கிளியராக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வரையும்போது கையை பேப்பரில் வைக்காமல் வரையும்போது பெரிய ஆர்க், அதாவது பெரிய லைன்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையை பேப்பரில் வச்சுட்டோம்னாக்கா பெரிய லைன் பண்ணும்போது துண்டு துண்டாக தான் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் பாஸ் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம டார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷேடோஸ் நிழலெல்லாம் வரையணும். இப்போ ப்ளூவை கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிங்கன்னா அது வந்துடும். கோடு தனித்தனியாக தெரியாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நீங்கள் பிளெண்டு பண்ணலாம். பிளெண்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அதே பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டேப்பர் பண்ணிகிட்டே வரும் கலர். கால் ஏரியாவில் அவன் தொப்பையை தனியாக தெரிகிற மாதிரி அதுக்கு காலுக்கு ஷேட் பண்ணிங்கனாக்கா தனியாக தெரிஞ்சிடும். இந்த தொப்பை வந்து ஒரு ஒரு பானை வடிவத்தில் இருக்குதுனா அந்த பானை எப்படி ஷேட் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். எவ்வளோ நேரமாக நம்ம போட்ட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஒரே ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸாக இல்லது ஸ்லாண்டிங் ஸ்ட்ரோக்ஸாக இருக்குது. இப்போ மட்டும் நம்ம ஒரு ஆர்க் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் அந்த ரவுண்டு ஷேப்பு, அதோட வயத்தோட ரவுண்ட் ஷேப்பை காட்டுறதுக்காக அதே வடிவில் நம்ம லைன்ஸை கொண்டு போகிறோம். கவனமாக பாருங்க, இப்படி தான் லைட் வருது நமக்கு. அதை நீங்கள் எப்போவுமே கவனத்தில் வைக்கணும். டீத்தோவனுக்கு கண்ணு வரைய போகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது பர்பிள். கண்ணு வரையும் போது ஒரு புள்ளியாவது வெள்ளையை விட்டு வைங்க. அப்போ தான் கண்ணோட டைமென்ஷனை நம்ம காட்ட முடியும். கண்ணோட கார்னரில் லைட்டாக ஒரு ரெட்டு கலர் கொடுங்க. நமக்கு எல்லாருக்குமே அது உண்டு. அது இருந்தால் தான் கண்ணு நம்புற மாதிரி இருக்கும். பார்த்தா அதே ரெட்டை நம்ம பல்லுலையும் கொடுக்குறோம். ஏன்னா ஈரோட கலரை அங்கே காட்டணுங்கிறது அப்போ நேச்சுரலாக தெரியும் பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்கள், ஈரோட கலரை நம்ம காட்டுறதுக்காக அங்கே ரெட்டு கொடுத்துருக்கோம். திருப்பி ஷேடோ ஏரியாஸில் பர்பிளை கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அப்போ ஆ ஷேடோஸும் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சென்டிவேட் ஆகும், அதான் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக தெரியும்.
இப்போ டீத்தோவன் டிராயிங் கலர் முடிஞ்சாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்